Hey, hello friends, it's I from Suresh. எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ முடிவில் உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சிருக்கிறேன். ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோஸ் ஆஃப் திஸ் சேனல். அதனால நீங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். உலகத்தில் பெரிய பெரிய பணக்கார சோகால்டு வல்லரசு நாடுகள் அதிகமான மாடர்ன் டெக்னாலஜி, ஒரு போர் அல்லது ராணுவம் அப்படின்னு வந்துட்டாலே வகை வகையான ஃபைட்டர் ஜெட்ஸ், அட்வான்ஸ்டு மிசைல்ஸ், ஹெவி டேங்கர்ஸ், ரேடார்ஸ், ஃப்ளைட் கேரியர்ஸ், ரா ஏஜென்ட்ஸ், சீக்ரெட் குரூப்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணுறோம். கண்டிப்பாக அதிகமான பணமும் பலமும் உள்ள நாடுகள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க, வாங்குறாங்க, ஒத்துக்கிறேன். நாம கூட இதை கம்பேர் பண்ணி தான் 40 வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லை, அந்த நாடுகளை தான் பெரிய ராணுவ ஜாம்பவான்ஸ் அப்படிங்கிற முத்திரையை கொடுக்குறோம், அந்த முத்திரையை குத்திடுறோம். ஆனால் உண்மையான ராணுவ பவர்னா என்ன? உண்மையான ராணுவ பவரை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், கஜாகிஸ்தான், ஜப்பான் போன்ற நாடுகள் நம்ம இந்திய ராணுவத்துடன் இணைந்து பயிற்சி பெற விரும்புகிறார்கள். பயங்கரவாதத்தை வெற்றிகரமாக எதிர்கொண்ட உலகின் முதல் ராணுவம் இந்திய ராணுவம் என்று உலகளவிலும் பேசப்படுகிறது. பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான ராஜ தந்திரங்கள் மற்றும் போர் பயிற்சிகளை உருவாக்கி மிகவும் பாராட்டத்தக்க முடிவை கொடுத்திருக்கிறது நம் நாடு இந்தியா. இந்தியாவிற்கு பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இருக்கும் நுண்ணியமான அனுபவம் காரணமாக தற்போது ஆல்மோஸ்ட் உலகின் 67 நாடுகள் ராஜதந்திரங்கள், போர் தடுக்கும் முறைகள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான பல்வேறு வழக்கு ஆய்வுகள் குறித்து இந்திய ராணுவத்துடன் பயிற்சி பெற தங்கள் ராணுவ பிரிவு அல்லது துணை ராணுவ பிரிவுகளை நம் நாடு இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். நம் நாடு பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் என்பதற்கு உதாரணம், 2019 பிப்ரவரி 26 இந்திய விமானப்படை குழுவின் 12 Mirage 2000 விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்கோட்டினை கடந்து பால்கோட்டில் உள்ள பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்து நொறுக்கியது. இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் 2019 புல்மாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகவும் பயங்கரவாதத்தை ஒடுக்கவும் நடத்தியது என்று நம்பப்படுகிறது. இதில் 200 அல்லது 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய ஊடகங்களில் தகவல் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக, இந்த மொத்த உலகத்திலேயே இதுவரை 6 போர்களில் பங்கு கொண்டு 5 போர்களில் வெற்றி கொண்ட உலகின் ஒரே ராணுவம் இந்திய ராணுவம். இதில் அதிகமான போர்களில் இந்தியா பங்கு பெற வேண்டிய தேவை இருக்கவே இல்லை. இருந்தாலும் பங்கு பெற்று உலக மாற்றத்தில் ஒரு அங்கம் வகித்தது நம் நாடு இந்தியா. என்னை கேட்டால் அதற்கு பெயர் தான் தலைவிதி என்பேன். நம் எல்லாருடைய தலைவிதி தான் நம் நாட்டின் தலைவிதி. ஓகே, அடுத்தது, -40 டிகிரி முதல் -70 டிகிரி குளிர்நிலையில் உலகத்திலேயே ஒரு உயரமான போர்க்களத்தில் நின்று கேம்ப் செய்து தங்கி ஒரு போருக்காக காத்திருக்கும் அல்லது ஒரு மகா போரை நடத்தும் உலகின் ஒரே ராணுவம் இந்திய ராணுவம். பல மக்களும் நினைப்பது, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் நம் ராணுவத்துடன் கூட்டு பயிற்சிக்காக வரும்போது அவர்களின் ராணுவத்திற்கு நம் ராணுவம் இன்ஃபீரியர், அவர்கள் சுப்பீரியர் என்ற இயற்கையான எண்ணம் நம்மில் பலருக்கும் வருகிறது. தட் இஸ் கால்ட் ஜியோகிராபிக்கல் இன்ஃபீரியாரிட்டி. அவர்கள் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் என்ற தாழ்வு மனப்பான்மை நமக்குள் இருக்கிறது. மண்ணாங்கட்டி, குளிரிலும் மலை உயரத்திலும் போர் புரியும் நம் ராணுவத்தின், நம் ராணுவ வீரர்களின் சர்வைவல், சஸ்டைனபிலிட்டி, ஸ்டாமினா, ஷார்ப்னஸ் மற்றும் ஃபிட்னஸ் போன்றவற்றின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக வைக்கும் கூட்டு பயிற்சிகள் அவை. என்னை பொறுத்தவரை நம் நாட்டு ராணுவத்திற்கு இதனால் ஒரு ஆதாயமும் கிடையாது. ஏனென்றால் நம் எதிரிகளின் எல்லை, நம் புவி அமைப்பின் இயற்கை அமைப்பு அவர்களை விட முற்றிலும் வித்தியாசமானது. அதனால் இந்த பயிற்சிகளால் அவர்களுக்கே லாபமே ஒழிய நமக்கு லாபம் இல்லை. ஓகே, அடுத்தது, நம் ராணுவம் எங்கு தேவைப்பட்டாலும் இருக்கிறது. 1987 இந்திய ராணுவம் மாலத்தீவை ஆட்சி கவிப்பதிலிருந்து காப்பாற்றியது நம் அனைவருக்கும் தெரியும். இந்திய ராணுவம் மற்ற நாடுகளின் மீட்பர். அன்பார்ச்சுனேட்லி நம்மில் அதிகமான சாதாரண குடிமக்களுக்கு பல வெளிநாட்டு தேசத்தில் அவர்கள் எதிரிகளை நம் எதிரிகளாக கருதி அவர்களை தாக்கி ஆதிக்கத்தை நிறுவிய இடம் பற்றி இந்திய குடிமக்கள் அறியாத பல கதைகள் இருக்கிறது. 1971 பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்க இந்திய பாகிஸ்தான் போர் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை ஒரு தேசமாக பிரிப்பதற்கான இந்தியாவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இந்திய ராணுவம் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுத்தியது என்பதை அமெரிக்கா நாட்டில் உள்ள அமெரிக்கன் மிலிட்டரி யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் ஸ்டடியாக வைக்கப்பட்டுள்ளது. அது இன்றும் அங்குள்ள மாணவர்களுக்கு
கற்பிக்கப்படுகிறது. அடுத்தது மிக முக்கியமான கேள்வி. பல்வேறு தொழில்நுட்பங்கள், போர் தந்திரங்கள் மற்றும் மாறிவரும் உலக அரசியல் மற்றும் போர் தேவைகளின் அடிப்படையில் இந்திய இராணுவம் எவ்வாறு தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது? சிம்பிள், ஒரு அமைப்பை இயக்குவது அதன் தலைவரே என்று இந்திய இராணுவம் நம்புகிறது. எனவே ஒரு இராணுவத்தின் தலைவர் எப்போதும் போட்டித்தன்மையுடன் இருப்பதும் தங்களை புதுப்பித்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம். நிர்வாகம் மற்றும் மன உறுதியை பற்றிய தொடர்ச்சியான தொழில்முறை ஆய்வுகள், தந்திரோபயங்கள், உலக இராணுவ வரலாறு, நடப்பு விவகாரங்கள், இராணுவ சட்டம் போன்றவற்றை மூலம் ஒவ்வொரு இராணுவ தலைவரும் இதை அடைகிறார்கள். ஆயுதங்கள் மற்றும் தந்திரோபாயங்கள் பற்றிய தொழில்நுட்பம் மெத்தடாலஜிகளை அறிமுகப்படுத்தும் பல்வேறு தொழில்முறை படிப்புகள் இந்தியாவில் உள்ளது. இந்திய இராணுவம் எப்போதுமே ஐநா சபையின் அமைதி காக்கும் பணிகள் போன்ற சர்வதேச நடவடிக்கைகளில் பங்கு கொள்கிறது. இது அவர்களுக்கு வேறுபட்ட போர்க்களம், வித்தியாசமான அரசியல் சூழ்நிலை மற்றும் வெவ்வேறு எதிரிகளுடன் வெவ்வேறு நிலப்பரப்பு சார்ந்த அனுபவத்தை வழங்குகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் போது இந்திய இராணுவம் வெவ்வேறு நாடுகளின் பல படைகளுடன் செயல்படுகிறது. இது மீண்டும் வித்தியாசமான போட்டித்தன்மையை கொண்டு வருகிறது. மேலும் இந்திய இராணுவம் புதிய நிர்வாக சட்டங்கள், போர் பயிற்சிகள் மற்றும் வித்தியாசமான தளவாடங்கள் ஆட்சி ஆகியவற்றை அறிமுகப்படுத்துகிறது. நீங்கள் நினைக்கலாம், இவையெல்லாம் இந்தியா வேறு வழி இல்லாமல் செய்யும் ஒரு சில செயல்கள் என்று. ஆனால் இந்தியாவின் இராணுவ ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சர்வதேச இராணுவ பயிற்சிகளின் ஒரு அம்சம்தான் இது என்பது என்னுடைய கருத்து. உதாரணமாக சமீபத்தில் அமெரிக்க இராணுவத்துடன் யுத் அபியாஸ் 2019 பயிற்சி நடந்தது. அதில் அமெரிக்க இராணுவம் இந்திய இராணுவ ஆயுதம் மற்றும் ஆயுத செயல்பாட்டு முறைகளை இரண்டு நாடும் சேர்ந்து ஒரு எதிரி நாடை தாக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எப்படி கையாள வேண்டும் என்ற பயிற்சியையும் அனுபவத்தையும் உள்ளடக்கியது. மேலும் இதில் இரு நாடுகளும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழ்நிலைகளில் நெருக்கமான கால்போர் பயிற்சிகளை வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, தலைமை ஒழுக்கம் மற்றும் தந்திரோபாயங்கள் காரணமாக இந்த பயிற்சியில் கூட இந்திய இராணுவம் அமெரிக்க இராணுவத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தியது என்று செய்திகள் உள்ளது. அதில் எனக்கு எந்த ஆச்சரியமோ சந்தேகமோ இல்லை. இன்னொரு ஆச்சரியப்படும் விஷயம், நம் நாட்டில் இராணுவ பயிற்சிக்கான அனைத்து நிலப்பரப்பும் மற்றும் காலநிலை உள்ளது. பனி, குளிர், வெயில், கடல், மலை, பாலை, காடு அப்படின்னு அனைத்து நிலப்பரப்பும் உள்ளது. நம் இராணுவ வீரர்கள் இவை அனைத்திலும் பயிற்சி பெற்றவர்கள். தட்ஸ் த ரீசன் கஜாகிஸ்தான் இந்தியாவில் கசாக்கி இராணுவத்திற்கு ஏற்ற நிலப்பரப்பில் இராணுவ பயிற்சியை மேற்கொண்டது. இந்திய இராணுவ அதிகாரிகள், ஜேசிஓக்கள் மற்றும் ஜவான்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு அம்சங்களில் வெளிநாட்டு இராணுவத்துடன் பயிற்சி பெறுகிறார்கள். மீண்டும் இது கூட இராணுவ ராஜதந்திரத்தின் இன்னொரு பகுதியாகும். இந்தியாவில் என்ன இருக்கு என்று கேட்கும் திருப்பியும் சொல்கிறேன், இவை அனைத்தையும் செய்து பயிற்சி பெற்று நம் நாட்டை துஷ்டன்களிடமிருந்து காக்கும் அளவுக்கு பணமும் வளமும் இருக்கிறது இந்த நாட்டில். இது தேவையா என்பீர்கள்? கண்டிப்பாக தேவை. ஒரு நாட்டின் வளமும் வளர்ச்சியும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைப்பாட்டை பொறுத்துள்ளது. அமெரிக்கா சூப்பர் பவர் என்ற ஸ்டேட்டஸில் பல ஆண்டுகள் தேச சொகுசு அந்தஸ்தை அனுபவிக்கிறது என்றால் அவனுக்கு நமக்கு இருப்பது போன்ற அறிவற்ற எல்லை நாடுகள் எதுவுமே கிடையாது, ஒன்று கூட கிடையாது. எனவே இந்திய இராணுவம் உலகின் மிகச்சிறந்த இராணுவம் என்றும், பல பெரிய நாடுகளின் வரிசையில் உள்ளது என்றும், இந்திய இராணுவத்துடன் பல செயல்பாட்டு பயிற்சிகளை செய்ய ஆர்வமாக இருப்பதாகவும் நான் முடிவு சொல்கிறேன். இந்த அனாலிசிஸ் தான் இந்திய இராணுவம் உலகின் மிகச்சிறந்த இராணுவம் என்ற உண்மையை நிறுவும் மிருதுவான நுண்ணறிவு. அது மட்டுமல்ல, இனிமேல் உலகின் பல்வேறு மிகப்பெரிய இராணுவத்துடன் இந்தியா எவ்வாறு பொருந்துகிறது என்ற கேள்வியை மாற்றி, உலகின் பல்வேறு மிகப்பெரிய இராணுவ படைகள் இந்திய இராணுவத்துடன் எவ்வாறு பொருந்துகிறது என்ற கேள்வியை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத காட்ட வாழ்க இந்தியா அப்படிங்கிற முழக்கத்தை நீங்கள் போடுற கமெண்ட் கூட ஆட் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் நல்ல விளக்கமாக பதிவு பண்ணுங்கள். ஸோ தட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அதர் பீப்புள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கோ அட் அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கெட் மை வீடியோஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். பி பாசிட்டிவ், ஸ்டே சேஃப், ட்ரீம் பிக். தேங்க்யூ.